ஹலோ மக்களே, இன்றைய வார்த்தை என்ன தெரியுமா? ரோமர் 10:9. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆண்டவரை நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்றதுக்கான அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம வாயினால அறிக்கைடுறது. அவர் இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக பாடுகள் பட்டார், நமக்காக 3 நாள் உயிரோடு எழுந்தார்னு சொல்லி நம்ம இருதயத்தில் ஆழமாக விசுவாசிச்சு அதை மற்றவங்க கிட்டே நம்ம அறிக்கையாக அவரை பற்றி சொல்கிறது, அவர் செய்த நன்மைகளை சொல்கிறது, அதை சாட்சிகளாக சொல்கிறது, இதுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோன்றதுக்கான முதல் அடையாளம். அடுத்தது நம்ம பாவத்திலேருந்து வெளியே வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் பாவம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக பயப்படுவாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஒரு விஷயத்தை தொடுறதுக்கு முன்னாடி இது பாவம், இது தீமை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உள்ளே வந்துட்ட சத்திய ஆவியானவர் அவங்களுக்கு அந்த சத்தியத்தை போதித்து நடத்துவார். இது பாவம், இது தொடாதுன்னு ஆவியானவர் அவங்களுக்கு உள்ளேருந்து சொல்லுவார். உண்மையான ரட்சிப்பு அப்படின்னா ஆண்டவரை அறிக்கையிடுறது, விசுவாசமாக இருக்கிறது, அதே சமயம் பாவத்தை விட்டு விலகிறதும் தாங்க. இந்த ரட்சிப்பின் அனுபவம் இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கான்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. ஓகேவா? பாய், நாளைக்கு பார்க்கலாம்.